நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் நமக்கு வந்து வணங்காதவர் அப்படின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட இருந்து ஒரு நல்ல பயன் பெற்று நம்மளையே வந்து அவங்க வந்து விரோதம் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்து நம்மளையே வந்து துஷ்டமாக பேசுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் இதை உங்களையே வந்து அவங்க வணங்கணும், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மன்னிப்பாவது கேட்பாங்க வந்து, இல்லைன்னா சாரியாவது சொல்லுவாங்க. இதையும் அவங்க செய்யலை அப்படின்னா நீங்கள் இந்த பாடலை இல்லைன்னா இந்த மந்திரம் நீங்கள் ஜபிக்க ஜபிக்க கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு வகையில் தண்டிக்கப்படுவாங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. அனுபவம், இப்போ என்னுடைய அனுபவமும் இருக்குது, எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்ததும், இது மிகவும் சக்தியானது ஒரு மந்திரம். எப்படி இது சக்தியானது அப்படின்னு கேட்டால், இது யார் கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம அருணகிரி பெருமான் வந்து அருளியதாக இது வந்து நம்ம வரலாற்றில் இருக்குது. இது இந்த பாடலை நான்கு வரி தான் பாடலுன்னு சொல்லலாம், இல்லை மந்திரம்னு சொல்லலாம், நாலு வரி தான். இதை நீங்கள் உச்சரிக்கும் போது கண்டிப்பாக அந்த முருகன் வந்து முன்னிப்பாரான். உங்களுக்கு கண்ணு மூடி நீங்கள் தியானத்துலேயோ மனசார இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கும்போது, இந்த பாடலை பாடும்போது கண்டிப்பாக முருகன் வந்து உங்கள் முன்னிற்பார் அப்படின்றதுக்கு சான்று நிறைய இருக்குது. இப்போ எங்கள் குருநாதர் இது வந்து ஜபிக்க எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போதெல்லாம், நீங்கள் இது வந்து தியானத்தில் உக்காந்து சுழிமுனையில் உங்களுடைய ஞாபகத்தை, அதாவது புருவ மத்தியில் ஞாபகத்தை வச்சு நீங்கள் இதை ஜபிக்கும் போது கட்டாயமாக முருகன் வந்து உங்களுக்கு காட்சி தருவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனுபவ முறையும் இருக்குது. ஏன் நம்ம தண்டிக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னா, தண்டிக்கிறதுக்கு மட்டும் இது காரணம் இல்லை. ஒரு தவறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஒரு தவறு நம்ம வந்து தெரிஞ்சு இல்லை தெரியாமல் செஞ்சிட்டாங்கன்னும் போது இதில் மன்னிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இது ஜபிக்கும்போது அவங்க வந்து மனம் விட்டு நான் செஞ்சது தப்பு தான் போலன்னு மனம் உணர்ந்து அவங்களே வந்து என்னை மன்னிச்சிடுப்பா, நான் இனிமேல் தெரியாமல் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த மன்னிப்பு அப்படின்னு கேட்கும்போதே நம்ம மனம் மாறிவிடும். மனம் மாறிடுச்சு அப்படின்னாக்கா அங்கே வந்து பகை இருக்காது, நட்பு நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு மனுஷன் வந்து மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னாக்கா பகை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவங்கள்லாம். அந்த பகையை வந்து இது எடுத்துடுமா, எடுத்துகிட்டு நல்ல உறவு இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து ஒருத்தருக்கு உதவி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நல்ல மனசோடு தான் உதவி பண்ணியிருப்பீங்க. அந்த உதவி வந்து அந்த தர்ம சங்கடத்தில் மாட்டும்போது அந்த ஆள், அந்த சம்மந்தப்பட்டவங்க வந்து எதே தவறு செய்கிறாங்க இல்லைனாக்கா தெரிஞ்சே செய்கிறாங்க அப்படின்னும் போது அவங்கள வணங்காதவரை தண்டிக்கணும், இல்லை வணங்க வைக்கணும். இது கண்டிப்பாக நடக்கும். இந்த நாலு வரி மந்திரத்தை, என்னப்பா இது நாலு வரி தான் இருக்குது இது வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால், கட்டாயமாக 100% வேலை செய்யும். நான் கூட இது போட்டு ஜபிச்சு பார்த்துருக்கேன், நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளோட கிளைண்ட்டுங்கெல்லாம் நிறைய பேர் வந்து நல்லா இருக்கு ஐயா, நீங்கள் இதை சொல்லி கொடுத்தது, அவரே வந்து என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டாப்புல, அழுதுட்டாப்புல, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லி, சரி போட்டு விடு அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டுட்டோம். அப்போ தான் எனக்கு மனம் சமாதானமாகச்சு. அவனை பார்க்கும்போதெல்லாம் ஒரு கோபம் வரும் நமக்கு, இந்தமாதிரி செஞ்சிட்டானே இந்தமாதிரி செஞ்சிட்டாலே அப்படின்னு இருக்கும். ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், ஒரு உறவினர்களாக இருக்கட்டும், இந்த சண்டை வர்றது பங்காளின்னு சொல்லிட்டு நம்ம கதையெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அவங்களாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு மனம் நோகும்படி உண்மையிலே உங்கள் மனம் புண்படும்படி நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த மந்திரம் உங்களுக்கு கை கொடுக்கும். இது வந்து மனுஷராக இருந்து தெய்வமான நம்ம அருணகிரிட பெருமான் வந்து நமக்கு கொடுத்துட்டு போன ஒரு கொடை. இது இதை நீங்கள் ஜபிச்சு நீங்கள் முதல் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் சந்தோஷமாக ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக இது சந்தோஷமாக ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்தமாரி வருத்தத்தில் இருப்பாங்க யாரேனும், அவங்களுக்கு வந்து இதை சொல்லிக் கொடுங்க ஜபிச்சு. இதுக்கு அப்புறம் ஜபிக்கிறதுக்கு முன்னே இதுக்கு என்ன படையலாக எதனால் வைக்கணுமா அப்படின்னு கேட்டால், பச்சரிசியும் ஒரு பிடி பச்சரிசியும் ஒரு துண்டு வெல்லமும் தாம்பூலம் வைக்கணும், வெத்தலை பாக்கு வைக்கணும். ஏன்னு கேட்டோம்னா, பச்சரிசியும் இந்த வெல்லமும் இதுக்கு சின்னதாக உங்களுக்கு பெருசாக ஒன்றும் நீங்கள் மெனக்கெடுமென்ட்டெல்லாம் இருக்காது. இதை செஞ்சு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.